அத்தியாயம் மூன்று லோகோ சிகிச்சையிலிருந்து உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் நீண்ட ஆயுளுடனும் சிறப்பாகவும் வாழுங்கள் லோகோ சிகிச்சை என்றால் என்ன லோகோ சிகிச்சை என்னும் உளவியல் சிகிச்சை முறையை தோற்றுவித்த விக்டர் பிராங்கெல்லிடம் அதை பற்றி ஒற்றை வரியில் கூறுமாறு அவருடைய சக உளவியலாளர் ஒருவர் கேட்டபோது அதற்கு அவர் லோகோ சிகிச்சை முறையில் சிகிச்சை பெற வரும் மனநோயாளி நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு சில சமயங்களில் கேட்பதற்கு கடினமாக இருக்கும் விஷயங்கள் உட்பட பல விஷயங்களை சிவிமடுப்பார் என்று கூறினார் அவருடைய சக உளவியலாளர் ஆனால் உளப்பகுப்பாய்வு சிகிச்சை முறையில் சிகிச்சை பெற வரும் மனநோயாளி ஒரு சாய் விருக்கையில் அமர்ந்து தன் கால்களை நீட்டிக்கொண்டு பின்புறம் நன்றாக சாய்ந்து கிட்டத்தட்ட படுத்துக்கொண்டு சில சமயங்களில் கேட்பதற்கு கடினமாக இருக்கும் விஷயங்கள் உட்பட பல விஷயங்களை அவரே கூறுவார் இல்லையா என்று கேட்டார் அதற்கு பிராங்கல் என்னிடம் வரும் நோயாளிகளிடம் நான் கேட்கும் முதல் கேள்வி நீங்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பதுதான் பெரும்பாலான மனநோயாளிகள் அதற்கு பொருத்தமானதொரு பதிலை அளிப்பர் அதையடுத்து நான் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறேன் என்று பதிலளித்தார் அப்படியானால் லோகோ சிகிச்சை என்னத்தான் செய்கிறது அதற்கான பதில் தெளிவானது நீங்கள் உயிர் வாழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிக்க அது உங்களுக்கு உதவுகிறது சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் தங்களுடைய மனநோயை எதிர்கொள்வதற்கு தங்களுடைய கண்டுபிடித்தாக வேண்டும் என்று லோகோ சிகிச்சை அவர்களை உந்தி தள்ளுகிறது தங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்காக அவர்களுடைய முனைப்பு அவர்கள் தங்களுடைய கடந்த கால தலையிலிருந்து விடுபட அவர்களுக்கு உதவுவதோடு எதிர்காலத்தில் அவர்களுக்காக காத்திருக்கும் சவால்களை துணிவுடன் சந்திக்கும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுக்கிறது விருப்பத்திற்கு போடும் ஏதோ ஒன்று விக்டர் பிராங்கல் தன்னுடைய மருத்துவமனையில் ஓர் ஆய்வை மேற்கொண்டார் அதில் அவர் தன்னுடைய மன நோயாளிகளோடு தன் ஊழியர்களையும் சேர்த்து கொண்டார் அந்த ஆய்வு வெளிப்படுத்திய முடிவுகள் இவைத்தான் அதில் கலந்து கொண்டவர்களில் எண்பது சதவிகிதத்தினர் உயிர் வாழ்வதற்கு மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருந்தாக வேண்டும் என்று நம்பினர் சுமார் அறுபது சதவீதத்தினர் மதிப்பு வாய்ந்த யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒன்று தங்கள் வாழ்க்கையில் இருந்ததாகவும் அவருக்காக அல்லது அதற்காக தங்கள் உயிரை துறக்கவும் தாங்கள் தயாராக இருந்ததாகவும் உணர்ந்தனர் வாழ்வின் அர்த்தம் குறித்த தேடல் வாழ்வின் நோக்கத்திற்கான தேடல் விக்டர் பிராங்கல் தன்னுடைய இலக்குகளை அடைவதற்கு வழிவகுத்த ஒரு தனிப்பட்ட உந்து சக்தியாக ஆனது அவருடைய லோகோ சிகிச்சையின் ஐந்து கட்டங்கள் இவை ஒன்று ஒரு நபர் பதற்றமாகவோ விரக்தியாகவோ அல்லது வெறுமையாகவோ உணர்கிறார் இரண்டு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற விருப்பம்தான் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உணர்வு என்று அவருடைய சிகிச்சையாளர் அவருக்கு எடுத்துரைக்கிறார் மூன்று அந்நோயாளி தன் வாழ்வின் நோக்கத்தை கண்டறிகிறார் அதாவது அவருடைய வாழ்க்கையின் அக்கட்டத்தில் அவர் கண்டுபிடித்துள்ள நோக்கம் அது நான்கு அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது மறுப்பதா என்பதை அந்நோயாளி சுயமாக தீர்மானிக்கிறார் ஐந்து வாழ்க்கையின் மீது அவருக்கு ஏற்பட்டுள்ள இப்புதிய வேட்கை அவர் தன்னுடைய பாதையில் குறுக்கிடும் தடைகளை தகர்த்தெறியவும் தன்னுடைய துயரங்களிலிருந்து மீளவும் அவருக்கு உதவுகிறது பிராங்கெல் தன்னுடைய கோட்பாட்டில் மிகவும் உறுதியாக இருந்தார் அதுதான் அவரை நாஜிக்களின் முகாமில் உயிரோடு வைத்திருந்தது ஆஷ்விஸ்ட் அனுபவங்கள் அவருக்கு ஒன்றை தெளிவுபடுத்தினர் மனிதர்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துவிட முடியும் ஒன்றே ஒன்றை தவிர மனித சுதந்திரங்களில் இறுதி சுதந்திரம் அது புற சூழல் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த மனப்போக்கையும் சொந்த வழியையும் தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம்தான் அது அவர் அதை அனுபவித்து உணர வேண்டியிருந்தது அது அவருடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உத்வேகம் அவருக்குத்வேகம் பகுப்பாய்வுக்கும் லோகோ சிகிச்சைக்கும் இடையேயான பத்து வேறுபாடுகள் பகுப்பாய்வு நோயாளி ஒரு சாய் கிட்டத்தட்ட படுத்துக்கொண்டிருக்கும் நிலையில் அமர்ந்திருப்பார் அவர் ஒரு நோயாளியாக நடத்தப்படுவார் லோகோ சிகிச்சையில் நோயாளி மருத்துவருக்கு நேரெதிரே ஒரு நாற்காலியில் நிமிர்ந்த நிலையில் அமர்ந்திருப்பார் மருத்துவர் அவரை எந்த விதத்திலும் எடை போடாமல் அவருக்கு வழிகாட்டுவார் உல பகுப்பாய்வு இது கடந்த காலத்தை உற்று நோக்கும் கண்ணோட்டத்தை கொண்டுள்ளது லோகோ சிகிச்சையில் வருங்காலத்தை உற்றுநோக்கும் நோக்கும் கண்ணோட்டத்தை கொண்டுள்ளது பகுப்பாய்வு நோயாளியின் மனநோயை பற்றி அலசுகிறது லோகோ சிகிச்சை நோயாளியின் மனநோய் பற்றிய ஆய்வில் ஈடுபடுவதில்லை உல பகுப்பாய்வில் இன்பத்தை அடைவது நோக்கமாக இருக்கிறது லோகோ சிகிச்சையில் வாழ்வின் நோக்கம் மற்றும் அர்த்தம் குறித்த கவனம் செலுத்தப்படுகிறது உல பகுப்பாய்வு உளவியலை மட்டும் மையமாக கொண்டுள்ளது லோகோ சிகிச்சை ஆன்மீக பரிமாணத்தையும் உள்ளடக்கியுள்ளது பகுப்பாய்வு நோய்க்கான மூலாதாரம் மன என்ற கண்ணோட்டத்தில் சிகிச்சை அளிக்கிறது லோகோ சிகிச்சை வாழ்வின் அர்த்தம் குறித்த நெருக்கடி கண்ணோட்டத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது பகுப்பாய்வு முரண்பாடுகளுக்கான காரணம் ஆழ்மன ரீதியானது என்ற கோணத்தை கொண்டுள்ளது லோகோ சிகிச்சை முரண்பாடுகள் எங்கு எப்போது தோன்றின என்பதன் மீது கவனம் செலுத்துகிறது பகுப்பாய்வு நோயாளிகளின் உள்ளுணர்வோடு நிறுத்திக் கொள்கிறது சிகிச்சை ஆன்மீக எதார்த்தங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது உல பகுப்பாய்வில் விசுவாசத்திற்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது லோகோ சிகிச்சையில் விசுவாசத்திற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது பகுப்பாய்வு முரண்பாடுகளை களைவதற்கு முயற்சிக்கிறது லோகோ சிகிச்சை நோயாளி தன் வாழ்வின் நோக்கத்தை கண்டறிய உதவுகிறது உங்களுக்காக போராடுங்கள் நம்முடைய வாழ்க்கை எந்த நோக்கமும் இன்றி இருக்கும்போது அல்லது அந்த நோக்கம் திரியும் போது இருத்தல் குறித்து நமக்கு விரக்தி ஏற்படுகிறது பிராங்கிலை பொறுத்தவரை இதை ஏதோ மனநோயின் அறிகுறியாகவோ அல்லது மன பிறழ்வாகவோ கருத வேண்டிய தேவையில்லை மாறாக அது ஒரு நேர்மறையான விஷயமாக மாற்றத்திற்கான கிரியா ஊக்கியாக இருக்கக்கூடும் இருத்தல் குறித்த விரக்தியை பிற மனநல சிகிச்சை முறைகள் பார்ப்பது போலின்றி லோகோ சிகிச்சை ஒரு மனநோயாக பார்ப்பதில்லை மாறாக லோகோ சிகிச்சை அதை ஒரு ஆன்மீக போராட்டமாகவே பார்க்கிறது பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியிலோ அல்லது பிறருடைய உதவியுடனோ அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முனைகின்ற இயல்பான நன்மை பயக்கிற ஒரு அம்சமாக அதை லோகோ சிகிச்சை கருதுகிறது அந்த முறையில் ஈடுபடும்போது அவர்களுக்கு வாழ்க்கை குறித்து நல்ல திருப்தி ஏற்படுகிறது தங்களுடைய சொந்த தலைவிதியை விதியை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு அது உதவுகிறது இதை செய்ய விரும்புபவர்களுக்கு உதவி தேவைப்படும்போது லோகோ சிகிச்சை களத்தில் குதிக்கிறது மக்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிந்து அறிந்து கொள்வதற்கும் அதை கொண்ட பின்னர் தங்கள் நோக்கத்திற்கு குறுக்கே நிற்கும் தடைகளை தகர்த்தெறிவதற்கும் லோகோ சிகிச்சை வழிகாட்டுகிறது விக்டர் மென்ஸ் பார் மீனிங் என்னும் தன்னுடைய நூலில் பிரபல தத்துவவியலாளர் நியட்சேயின் உலக புகழ்பெற்ற முழக்கத்தை குறிப்பிடுகிறார் தான் வாழ்வதற்கான ஒரு காரணத்தை கொண்டுள்ள ஒருவரால் தன் வாழ்வில் தான் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அவற்றை கையாள முடியும் நாம் இதுவரை சந்தித்துள்ள விஷயங்களை எதிர்காலத்தில் நாம் சந்திக்கவிருக்கும் விஷயங்களோடு ஒப்பிடும்போது நமக்கு ஏற்படுகின்ற இயல்பான பதற்றத்தின் அடிப்படையில்தான் நம்முடைய ஆரோக்கியம் அமைகிறது என்று பிராங்கில் தன்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் நம்புகிறார் எனவே நமக்கு தேவைப்படுவது ஓர் அமைதியான வாழ்க்கை அல்ல மாறாக ஒரு சவால் தான் நமக்கு தேவை நம்மிடம் இருக்கும் அனைத்து திறமைகளையும் கொண்டு அச்சவால்களை நாம் எதிர்கொள்ள முயற்சிக்கலாம் இருத்தல் குறித்த நெருக்கடி நவீன சமுதாயத்திற்கே உரித்தானது ஏனெனில் இங்கு மக்கள் தாங்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்து கொண்டிருக்காமல் பிறர் சொல்கின்றதை செய்து கொண்டிருக்கின்றனர் அல்லது பிறர் செய்து கொண்டிருப்பதை அப்படியே நகல் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றனர் பெரும்பாலான சமயங்களில் மக்கள் தங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் விஷயத்திற்கும் தாங்கள் உண்மையிலேயே விரும்புகின்ற விஷயத்திற்கும் இடையேயான இடைவெளியை பொருளாதார சக்தியைக் கொண்டோ பௌதீக இன்பங்களை கொண்டோ அல்லது தங்களுடைய உணர்வுகளை மழுங்கடித்துக் கொண்டோ இட்டு நிரப்ப முயற்சிக்கின்றனர் இது தற்கொலைக்கு கூட இட்டு செல்லக்கூடும் எடுத்துக்காட்டாக ஞாயிற்றுக்கிழமை மனசோர்வை எடுத்துக்கொள்ளலாம் அன்று வார நாட்களில் தங்களை அழுத்திக் கொண்டிருக்கும் பொறுப்பு கடமை போன்ற சுமைகள் இல்லாமல் இருப்பதால் மக்கள் தாங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு வெறுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்கின்றனர் அதற்கு அவர்கள் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் தங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடித்தாக வேண்டும் தாங்கள் அதிகாலையில் படுக்கையை விட்டு எழுவதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடித்தாக வேண்டும் அதாவது அவர்கள் தங்களுடைய இகிகாயை கண்டுபிடித்தாக வேண்டும் நான் உள்ளுக்குள் வெறுமையாக உணர்கிறேன் வியன்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நோயாளியிடம் விக்டர் பிராங்கல் ஒரு ஆய்வை மேற்கொண்டார் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த மொத்த நோயாளிகளில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தினர் இருத்தல் நெருக்கடியை அனுபவித்துக் கொண்டிருந்ததை அந்த ஆய்வு வெளிப்படுத்தியது தன் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பது ஒருவரின் இருத்தல் குறித்த வெறுமையை களைய உதவும் என்று லோகோ சிகிச்சை நம்புகிறது தன் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்ட விக்டர் பிராங்கல் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தின் அடிப்படையில் செயல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் தன்னுடைய தன்னுடைய முதிய வயதில் வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதில் அமைதி அடைய அவரால் முடிந்தது முதிய வயதில் இளைஞர்களை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு இருக்கவில்லை ஏனெனில் அவருக்கு கிடைத்திருந்த செழுமையான அனுபவங்கள் அவர் தன் வாழ்க்கையை ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணித்திருந்தார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டின லோகோ சிகிச்சை மூலம் மேம்பட்ட வாழ்க்கை ஒரு சில முக்கிய யோசனைகள் ஷான்பால் சார்த்தர் கூறியது போல வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நாம் உருவாக்குவதில்லை நாம் அதை வெறுமனே கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இருத்தலுக்கான ஒரு தனித்துவமான காரணம் இருக்கிறது வாழ்க்கையின் ஓட்டத்தின் ஊடாக அதை நாம் திருத்தி அமைத்துக் கொள்ளலாம் அல்லது முற்றிலுமாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் எந்த விஷயம் நடந்துவிடக்கூடாது என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ துல்லியமாக அந்த விஷயத்தை கவலை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதை போல ஒரு விருப்பத்தின் மீது நாம் அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்தும் போது அந்த அதீத கவனம் அவ்விருப்பம் நிறைவேறுவதை தடுத்துவிடுகிறது விடுகிறது பதற்றத்தை குறைக்கவும் எதிர்மறை சுழற்சி வட்டங்களிலிருந்து விடுபடவும் நகைச்சுவை நமக்கு உதவும் உன்னதமான விஷயங்களை செய்வதற்கும் பயங்கரமான விஷயங்களை செய்வதற்கும் வேண்டிய திறமை நம்மிடம் இருக்கிறது நாம் எந்த பக்கம் சாய்கிறோம் என்பது நம்முடைய சார்ந்திருப்பதில்லை மாறாக நம்முடைய தீர்மானங்களை சார்ந்துள்ளது நோக்கம் மற்றும் அர்த்தம் குறித்த தேடலை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அடுத்து நாம் பிராங்கெல்லின் நான்கு நோயாளி கதைகளை பார்க்கலாம் முதல் கதை விக்டர் பிராங்கல் நாஜி வதை முகாம்களிலும் பின்னர் ஜப்பானிலும் கொரியாவிலும் நிறுவப்பட்ட வதை முகாம்களிலும் அடைக்கப்பட்டிருந்தவர்களில் வதை முகாம்களுக்கு வெளியே பலவற்றை சாதிக்க ஆசைப்பட்டவர்களும் அங்கிருந்து உயிருடன் வெளியே செல்வதற்கு வலுவான காரணங்களைக் கொண்டிருந்தவர்களும் மட்டுமே அந்த முகாம்களிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு அதிக சாத்திய கொண்டிருந்ததாக உளவியலாளர்கள் கூறுகின்றனர் இது விக்டர் பிராங்கலுக்கும் முற்றிலும் பொருந்தும் அவர் நாஜி வதை முகாமிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் தன் தொந்த மருத்துவ தொழிலை தொடங்கி லோகோ சிகிச்சை என்னும் புதிய உளவியல் சிகிச்சை முறையை தோற்றுவித்த போது அதன் முதன் நோயாளியாக இருந்ததை அவர் கண்டார் சாதிப்பதற்கு அவர் ஓர் இலக்கை கொண்டிருந்தார் அதுதான் அவரை பாதுகாத்தது அவர் ஆஸ்விட்ஸ் வதை முகாமிற்கு வந்தபோது பிரசூரிப்பதற்கு தயாராக இருந்த கையெழுத்து பிரதி ஒன்றையும் அவர் தன்னுடன் எடுத்து வந்திருந்தார் அந்த கையெழுத்து பிரதியில் தன் மருத்துவ தொழிலில் அவர் அதுவரை மேற்கொண்டிருந்த அனைத்து ஆய்வுகளின் முடிவுகளும் அவருடைய கோட்பாடுகளுடன் அடங்கியிருந்தன அது அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டவுடன் அதை மீண்டும் முதலில் இருந்து எழுத வேண்டும் என்ற தனியாத தாகம் அவரிடம் ஊற்றெடுத்தது அவரை சுற்றி நடந்து கொண்டிருந்த கொடூரங்களுக்கு நடுவே அது அவருடைய வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தத்தை கொடுத்தது அவர் அந்த வதை முகாமில் கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தபோது கூட கையில் கிடைத்த சிறு துண்டு காகிதங்களில் தொலைந்து போன தன் கையெழுத்து பிரதியில் இடம்பெற்றிருந்த விஷயங்கள் தொடர்பாக தன் நினைவுக்கு வந்தவற்றை குறித்துக் கொள்ளும் அளவுக்கு அவருடைய காரணம் வலுவாக இருந்தது இரண்டாவது கதை அமெரிக்க தூதரக உயரதிகாரி விக்டர் பிராங்கலிடம் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களில் அமெரிக்காவை சார்ந்த தூதரக உயர் அதிகாரியும் ஒருவர் பிராங்கல்லிடம் சிகிச்சை பெற்று வந்ததற்கு முன்பாக அந்த அதிகாரி அமெரிக்காவில் ஐந்து ஆண்டுகள் வேறொரு மனநல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் பிராங்கில் அவருக்கான சிகிச்சையை தொடங்கிய போது அவரிடம் நீங்கள் முதலில் எதற்காக ஒரு மனநல மருத்துவரை அணுகினீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த அதிகாரி என் வேலையையும் என் நாட்டின் வெளியுறவு கொள்கையையும் தான் வெறுக்கிறேன் ஆனால் அவற்றை நிறைவேற்றியே தீர வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்று கூறினார் அவருக்கு பல ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்திருந்த அந்த முதல் மனநல மருத்துவர் அந்த அதிகாரியிடம் நீங்கள் உங்கள் தந்தையுடனான உறவை சீர் செய்துவிட்டால் உங்கள் பிரச்சனை சரியாகிவிடும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதோடு உங்கள் வேலையும் அரசாங்கமும் ஒரு விதத்தில் ஒரு தந்தையின் ஸ்தானத்தை பிரதிநிதப்படுத்துவதால் உங்கள் தந்தையுடன் நீங்கள் சமரசம் செய்து கொண்டால் உங்கள் வேலையின் மீது உங்களுக்கு இருக்கும் வெறுப்பும் இணக்கமின்மையும் தீர்ந்துவிடும் என்று பரிந்துரைத்திருந்தார் அந்த அதிகாரி இதை பிராங்கெல்லிடம் எடுத்துரைத்த போதும் பிராங்கல் அவரிடம் நீங்கள் வேறொரு துறையில் வேலை செய்ய விரும்பியிருந்து அது உங்களுக்கு கைகூடாமல் போனதால் உருவான விரக்திதான் உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்று தெரிவித்தார் இந்த யோசனையை மனதில் இருத்திக்கொண்டு அந்த அதிகாரி பிராங்கல்லுடனான தன்னுடைய சிகிச்சையை நிறைவு செய்து கொண்டார் ஐந்து பிறகு ஒரு நாள் பிராங்கெல்லை தொடர்பு கொண்டு அந்த அதிகாரி இப்போது நான் வேறொரு வேலையில் இருக்கிறேன் நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தெரிவித்தார் அந்த அதிகாரி இத்தனை ஆண்டுகளாக தேவையின்றி சிகிச்சை எடுத்து வந்திருந்தார் என்பதோடு சிகிச்சை தேவைப்பட்ட ஒரு நோயாளியாக கூட அவர் கருதப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்று பிராங்கல் கருதினார் வாழ்க்கைக்கான ஒரு புதிய நோக்கத்தை தேடிக் கொண்டிருந்த ஒரு சாதாரண நபர் அவர் அவர் தன் நோக்கத்தை கண்டுபிடித்தவுடன் அவருடைய வாழ்க்கைக்கு ஓர் ஆழமான அர்த்தம் பிறந்தது மூன்றாவது கதை தற்கொலை எண்ணத்தை கொண்டிருந்த ஒரு தாய் தன் பதினோரு வயது மகனை இழந்த ஒரு தாய் தன்னுடைய இன்னொரு கொன்றுவிட்டு தன்னையும் முயன்று அதில் தோல்வியுற்ற பிறகு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அப்பெண்மணியின் திட்டம் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் அவருடைய மற்றொரு மகன்தான் அவன் பிறந்ததிலிருந்தே முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான் ஆனால் தன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருந்ததாக அவன் நம்பினான் தன் தாயார் தன்னை கொன்றுவிட்டு அவரையும் மாய்த்து கொண்டால் தன்னுடைய வாழ்வின் நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்று அவன் கவலைப்பட்டான் ஒரு குழு சிகிச்சையின் போது அப்பெண் தன்னுடைய கதையை எல்லோர் முன்னிலையிலும் பகிர்ந்து கொண்டார் அவருக்கு உதவுவதற்காக பின்வருமாறு கற்பனை செய்யும்படி பிராங்கல் இன்னொரு பெண்ணிடம் கேட்டுக்கொண்டார் நீங்கள் ஒரு செல்வ சீமாட்டி உங்களுக்கு மிகவும் வயதாகிவிட்டது நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் யாரும் இல்லை அவ்வாறு கற்பனை செய்த அப்பெண்மணி பிறகு நான் அப்படி ஒரு நிலைமையில் இருந்திருந்தால் நான் ஒரு தோல்விகரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருந்ததாக நான் உணர்ந்திருப்பேன் என்று ஆணித்தனமாக கூறினார் பிராங்கெல் இப்போது தற்கொலைக்கு முயன்ற தாயிடம் திரும்பி இப்போது நீங்கள் உங்களை அந்த நிலையில் கற்பனை செய்யுங்கள் என்று கூறினார் அப்பெண்மணி அவ்வாறே செய்துவிட்டு நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் என்னால் இயன்ற அனைத்தையும் நான் செய்து வந்துள்ளேன் என்பதை நான் இப்போது உணர்கிறேன் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள என் மகனுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்திருக்கிறேன் அவன் அன்பாகவும் போதிய அளவு மகிழ்ச்சியானவனாகவும் வளர்ந்திருக்கிறான் என்று தன் அழுகையின் ஊடே கூறினார் பிறகு என்னுடைய வாழ்க்கையை என்னால் அமைதியுடன் திரும்பி பார்க்க முடிகிறது ஏனெனில் என் வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது நான் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ கடினமாக உழைத்திருக்கிறேன் நான் என்னால் முடிந்த அளவு சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறேன் என் மகனுக்கு எல்லாவற்றையும் என்னால் முடிந்த அளவு சிறப்பாக செய்திருக்கிறேன் என் வாழ்க்கை ஒரு தோல்விகரமான வாழ்க்கை அல்ல என்று அவர் கூறினார் தான் மரணப்படுக்கையில் இருந்தது போல கற்பனை செய்ததன் மூலம் தற்கொலைக்கு முயன்ற அந்த தாய் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து தன் வாழ்க்கைக்கு ஏற்கனவே அர்த்தம் இருந்திருந்ததை அறிந்து கொண்டார் நான்காவது கதை துயரத்தில் ஒரு மருத்துவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தன் மனைவியை பறிக்கொடுத்திருந்த ஒரு முதிய மருத்துவர் ஒருவர் தன்னுடைய மன சோர்விலிருந்து வெளிவர முடியாமல் தவிர்த்து கொண்டிருந்தார் பின்னர் அவர் விக்டர் பிராங்கெல்லை அணுகினார் அவருடைய நிலையை அலசுவதற்கோ அல்லது அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கோ பிராங்கில் முனையவில்லை பிராங்கில் அவரிடம் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார் உங்கள் மனைவிக்கு முன்பாக நீங்கள் என்ன கேட்ட அந்த மருத்துவர் போனார் அது என் மனைவிக்கு மிகவும் கொடுமையானதாக இருந்திருக்கும் நான் இல்லாமல் அவள் மிகவும் சிரமப்பட்டிருப்பாள் என்று அந்த முதியவர் தெரிவித்தார் அதை கேட்ட விக்டர் பிராங்கில் நீங்கள் உங்கள் மனைவிக்கு எவ்வளவு பெரிய சிரமத்தை தவிர்த்திருக்கிறீர்கள் என்று பார்த்தீர்களா டாக்டர் இதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை நீங்கள் உயிர் பிழைத்திருப்பதும் உங்கள் மனைவிக்காக துக்கம் அனுசரிப்பதும் தான் என்று கூறினார் அந்த முதிய மருத்துவர் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் பிராங்கெல்லின் கைகளை பற்றி அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மன நிம்மதியுடன் அவருடைய மருத்துவமனையை விட்டு வெளியேறினார் தன்னுடைய அன்பு மனைவிக்காக அவர் தன் துக்கத்தை தாங்கிக் கொண்டார் இப்போது அவருடைய வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் கிடைத்துவிட்டிருந்தது லோகோ சிகிச்சையை கண்டுபிடித்த அதே காலகட்டத்தையொட்டி சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானில் ஷோமோ மோரிட்டா என்பவர் வாழ்வின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு உளவியல் சிகிச்சையை கண்டுபிடித்தார் அவருடைய சிகிச்சை முறை மிதமான மன கோளாறு மிகை விருப்ப நிர்பந்த மன பிறழ்வு அதிர்ச்சிக்கு பிந்தைய மன உளைச்சல் போன்றவற்றில் சிறப்பாக பலனளித்தது ஷோமோ மோரிட்டா ஒரு உளவியல் மருத்துவர் மட்டுமல்ல அவர் ஒரு ஜென் குருவும் கூட அவருடைய சிகிச்சை முறை ஜப்பானில் ஒரு நிரந்தர ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தியது பெரும்பாலான மேற்கத்திய உளவியல் சிகிச்சை முறைகள் நோயாளிகளின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் அல்லது அவற்றை திருத்துவதில் தம் கவனத்தை குவிக்கின்றன நாம் சிந்திக்கின்ற விஷயங்கள் நாம் உணரும் விதத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் நாம் உணரும் விதம் நாம் நடவடிக்கை எடுக்கும் விதத்தின் மீது தாக்கம் விளைவிக்கிறது என்றும் மேற்கத்தியர்கள் நினைக்கின்றனர் ஆனால் மோரிடோ சிகிச்சை முறை நோயாளிகள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை விடுத்து அவற்றை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அவர்களுடைய நடவடிக்கைகளின் விளைவாக அவர்களுடைய உணர்வுகள் மாறும் என்பதுதான் அதற்கு காரணம் நோயாளிகள் தங்களுடைய உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதோடு மோரிட்டா சிகிச்சை நின்று விடுவதில்லை செயல் நடவடிக்கைகளின் அடிப்படையில் புதிய உணர்ச்சிகளை தோற்றுவிக்கவும் அது முயற்சிக்கிறது அனுபவங்கள் மூலமாகவும் மீண்டும் மீண்டும் ஒரே செயலை செய்வதன் மூலமாகவும் புதிய உணர்ச்சிகள் தோற்றுவிக்கப்படுவதாக மோரிட்டா கூறியுள்ளார் மோரிட்டா சிகிச்சையானது அறிகுறிகளை களைவதற்கானது அல்ல மாறாக நம்முடைய விருப்பங்கள் பதற்றங்கள் அச்சங்கள் கவலைகள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு பிறகு நாம் அவற்றை துறப்பதற்கு அது நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எதிர்மறையான உணர்ச்சிகளை துறப்பது பற்றி மோரிட்டா ஒரு உருவகத்தின் மூலம் எடுத்துரைக்கிறார் ஒரு நீண்ட கயிற்றால் ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு கழுதை அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அக்கம்பத்தை சுற்றி சுற்றி வந்தால் என்ன ஆகும் அந்த கயிறு முழுவதுமாக அக்கம்பத்தில் சுற்றி கொள்ளும் எனவே அக்கழுதையால் அதற்கு மேல் நகர முடியாது அதுபோலவே மக்கள் தங்களுடைய அச்சங்கள் மற்றும் அசௌகரியங்களிலிருந்து விடுபட முயற்சிக்கும்போது போது அது குறித்து அதிகமாக சிந்திப்பதன் மூலம் அவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் அதிலேயே உலன்று கொண்டிருக்கின்றனர் மோரிட்டா சிகிச்சை முறையின் அடிப்படை கொள்கைகள் ஒன்று உங்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் குறித்த அளவுக்கு அதிகமான எண்ணங்கள் வந்தால் அவற்றை கட்டுப்படுத்தவோ அல்லது அவற்றை துரத்தியடிக்கவோ முயற்சிக்க கூடாது அப்படி செய்தால் அவை மேலும் தீவிரமடையும் மனித உணர்ச்சிகளை பற்றி மோரிட்டா இவ்வாறு கூறுகிறார் நாம் ஓர் என்ன அலையை வேறொரு அலையை கொண்டு துரத்தி அடிக்க முயன்றால் விரைவில் எல்லையற்ற ஒரு கடலின் முன்னே நாம் நின்று கொண்டிருப்போம் நாம் நம்முடைய உணர்வுகளை உருவாக்குவதில்லை அவை நம்மிடம் வருகின்றன அவ்வளவுதான் அதனால் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றை வரவேற்பதில்தான் சூட்சமம் உள்ளது உணர்ச்சிகளை மோரிட்டா வானிலையோடு ஒப்பிடுகிறார் நம்மால் அவற்றை முன்கூட்டியே கணிக்கவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது அவற்றை நம்மால் வெறுமனே அவதானிக்க மட்டுமே முடியும் என்னருமை ஏகாந்தமே இன்று நீ எப்படி இருக்கிறாய் என்னருகே வந்து அமர்ந்து கொள் நான் உன்னை அருமையாக கவனித்துக் கொள்கிறேன் என்று திக்னட் ஹென் கூறியுள்ளது இங்கு இது பொருத்தமாகவும் இருக்கும் இரண்டு நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அறிகுறிகளை களைவதில் நாம் நம்முடைய கவனத்தை குவிக்கக்கூடாது ஏனெனில் குணமடைதல் தானாக நிகழும் அதற்கு பதிலாக நிகழ்கணத்தில் தான் நாம் நம் கவனத்தை குவிக்க வேண்டும் அக்கணத்தில் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த வேதனையை ஏற்றுக்கொள்வதில் நம் கவனத்தை குவிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதை அறிவுபூர்வமாக அணுகுவதை தவிர்க்க வேண்டும் நோயாளி தன்னுடைய தனித்தன்மையை வளர்த்து கொள்ள அவருக்கு உதவுவதுதான் அவருக்கு சிகிச்சை அளிப்பவரின் நோக்கமாக இருக்க வேண்டும் நோயாளி தன்னுடைய தனித்தன்மையை வளர்த்து கொள்ளும் அவரால் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கையாள முடியும் ஒருவர் தன்னுடைய தனித்தன்மையை வளர்த்துக் கொள்வது அவர் மேற்கொள்ளும் செயல் நடவடிக்கைகளை பொறுத்து அமைகிறது மோரிட்டா சிகிச்சை முறை நோயாளிகளுக்கு விளக்கங்கள் எதையும் கொடுப்பதில்லை நோயாளிகள் தங்களுடைய செயல் நடவடிக்கைகளில் இருந்து அவற்றை கற்றுக்கொள்ள அது அவர்களை தூண்டுகிறது இந்த சிகிச்சை முறை தியானம் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொடுப்பதில்லை மேற்கத்திய சிகிச்சை முறைகளில் நோயாளிகள் தங்களுடைய உணர்ச்சிகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதி கொள்ள ஊக்குவிக்கப்படுவதோடு அதை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆனால் மோரிட்டா சிகிச்சை முறையில் நாட்குறிப்பேட்டில் எப்படி எழுதுவது என்று கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை இங்கு நோயாளிகள் அனுபவத்தின் மூலமாக தாங்களாகவே கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் மூன்று உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடியுங்கள் நம்மால் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் நம்முடைய செயல் நடவடிக்கைகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அதனால்தான் வாழ்வின் நோக்கம் குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாகிறது எப்போதும் மோரிடாவின் இந்த கேள்விகளை மனதில் இருத்திக்கொள்ளுங்கள் இக்கணத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் எந்த வகையான செயல் நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ள வேண்டும் இதை சாதிப்பதற்கான வழி நம்முள் ஆழமாக உற்று நோக்கி நம்முடைய சிகிச்சை கண்டுபிடிப்பதுதான் இருபத்தொரு நாட்கள் வரை நீளும் அதில் கீழ்கண்ட நான்கு கட்டங்கள் அடங்கியுள்ளன ஒன்று தனிமைப்படுத்துதல் மற்றும் ஓய்வெடுத்தல் ஐந்திலிருந்து ஏழு நாட்கள் வரை சிகிச்சையின் முதல் வாரம் முழுவதும் நோயாளி வெளித்தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் ஓர் அறையில் ஓய்வெடுக்க வைக்கப்படுவார் அங்கு தொலைக்காட்சியோ அல்லது புத்தகங்களோ இருக்காது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அங்கு அனுமதி கிடையாது நோயாளி வேறு யாருடனும் பேசவும் கூடாது நோயாளிக்கு அவருடைய எண்ணங்கள் மட்டுமே துணையாக இருக்கும் நாளின் பெரும்பான்மை நேரம் அவர் படுத்திருப்பார் அவருக்கு சிகிச்சை அளிப்பவர் அவ்வப்போது வந்து அவரை பார்த்து செல்வார் ஆனால் அவர் நோயாளியுடன் கலந்துரையாடுவதை தன்னால் இயன்றவரை தவிர்த்து விடுவார் நோயாளி படுத்துக்கொண்டிருக்கும்போது அவரிடம் தோன்றி மறையும் எண்ணங்களை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கும்படி அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பவர் அறிவுறுத்துவார் ஒரு கட்டத்திற்கு பிறகு நோயாளி மிகவும் சலிப்படைந்து செயல் நடவடிக்கைகளில் இறங்க விரும்பும் போது அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிவிடுவார் இரண்டு மிதமான வேலையில் ஈடுபடுதல் ஐந்திலிருந்து ஏழு நாட்கள் வரை இக்கட்டத்தில் இருக்கும்போது நோயாளி மௌனமாக சில வேலைகளை மீண்டும் மீண்டும் செய்யும்படி அறிவுறுத்தப்படுவார் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பற்றி ஒரு குறிப்பேட்டில் எழுதுவது அதில் ஒன்று ஒரு வாரம் தனிமையில் இருந்த நோயாளி இப்போது வெளியே இயற்கையில் காலார நடக்க அனுமதிக்கப்படுவார் அவர் மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளவும் ஊக்குவிக்கப்படுவார் அதோடு தோட்டக்கலை வரைதல் ஓவியம் தீட்டுதல் போன்ற எளிய வேலைகளை அவர் செய்ய தொடங்குவார் இக்கட்டத்திலும் நோயாளி தனக்கு சிகிச்சை அளிப்பவரை தவிர வேறு எவருடனும் பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை மூன்று கடின வேலைகளில் ஈடுபடுதல் ஐந்தில் இருந்து ஏழு நாட்கள் வரை இக்கட்டத்தில் இருக்கும் உழைப்பு தேவைப்படும் வேலைகளில் நோயாளி ஈடுபடுத்தப்படுவார் மோரிடா தன்னுடைய நோயாளிகளை காட்டுக்கு அழைத்து சென்று அவர்களை அங்கு விறகு வெட்ட வைப்பார் அதோடு எழுதுதல் ஓவியம் தீட்டுதல் பீங்கான்களை தயாரித்தல் போன்ற பிற நடவடிக்கைகளில் ஈடுபடவும் நோயாளிகள் அனுமதிக்கப்படுவர் இக்கட்டத்தில் நோயாளிகள் பிறருடன் பேச அனுமதியுண்டு என்றாலும் அவர்கள் தாங்கள் ஈடுபட்டிருக்கும் வேலை தொடர்பாக மட்டுமே பேசலாம் நான்கு யதார்த்த உலகிற்கு திரும்புதல் இப்போது நோயாளி மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டு வெளி உலகிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் ஆனால் அங்கும் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடும்படி மருத்துவமனையில் இருந்தபோது அவர் மேற்கொண்ட கடினமான வேலைகளை தொடரும்படியும் அவர் வலியுறுத்தப்படுவார் அவர் மீண்டும் சமுதாயத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு புதிய மனிதராக வாழ்வின் நோக்கம் குறித்த தெளிவு பெற்றவராக சமுதாய அழுத்தங்களாலும் உணர்ச்சி அழுத்தங்களாலும் அழைக்கடிக்கப்படாத ஒருவராக அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதே இச்சிகிச்சையின் நோக்கம் நைகான் தியானம் மோரிட்டா ஒரு ஜென் குரு மட்டுமல்ல நைக்கான் தியான முறையில் கை தேர்ந்தவரும் கூட அவருடைய சிகிச்சை முறையில் பெருமளவு இந்த தியான பரிமாணத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டதே இந்த தியானத்தில் கலந்து கொள்பவர்கள் தங்களை தாங்களே மூன்று முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் அவை ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து நான் எதை பெற்றேன் நான் அந்த நபருக்கு எதை கொடுத்தேன் நான் அவருக்கு எந்த விதமான பிரச்சினையை உண்டு பண்ணினேன் இக்கேள்விகளை கேட்டு அவற்றுக்கான பதில்களை அசை போடுவதன் மூலம் பிறரை நம்முடைய பிரச்சினைக்கு காரணமாக ஆக்குவதை நாம் கொள்வோம் நம்முடைய பொறுப்புணர்ச்சியை ஆழமாக்கிக் கொள்வோம் நீங்கள் ஒருவர் மீது கடும் கோபம் அடைந்திருந்து அவரை நயப்புடைக்க விரும்பினால் அது குறித்து சிந்திக்க மூன்று நாட்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் மூன்று நாட்களின் முடிவில் அவரோடு மல்லுக்கு நிற்க வேண்டும் என்ற விருப்பம் பிசு பிசுத்து போயிருக்கும் என்று மோரிட்டா கூறுவது இங்கு கவனிக்கத்தக்கது இப்போது இக்கிகை பிணி நீக்குபவர்களை சந்திக்காமல் ஆன்மீக முகாம்களில் கலந்து கொள்ளாமல் நோயாளிகள் தங்களுடைய தனித்துவமான அனுபவங்களை பெறுவதற்கு உதவுவதே லோகோ சிகிச்சை மற்றும் மோரிட்டா சிகிச்சையின் அடித்தளமாகும் அதாவது உங்களுடைய உந்து சக்தியான உங்களுடைய நீங்கள் உதவுவதுதான் அவற்றின் நோக்கம் அதை கண்டுபிடித்த பிறகு சரியான பாதையில் தொடர்ந்து பயணிப்பதற்கு உங்களுக்கு துணிவும் முயற்சியும் மட்டுமே தேவைப்படும் இப்பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு தேவைப்படும் முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை பற்றி அடுத்த வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம் செய்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வேலைகளில் திளைத்திருக்கும் நிலையை அடைதல் நிகழ்கணலை போடு உணவு உண்ணுதல் மிதமான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுதல் பிரச்சினைகள் வரும்போது சுருண்டு விடாமல் இருத்தல் போன்றவை அவற்றில் அடங்கும் இப்பாதையில் நீங்கள் சீராக பயணிக்க வேண்டுமென்றால் இந்த உலகம் கச்சிதமானதல்ல இதில் உள்ள மக்களில் யாருமே கச்சிதமானவர் அல்லர் என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வளர்வதற்கும் சாதிப்பதற்குமான வாய்ப்புகள் இங்கு கொட்டிக் கிடக்கின்றன என்பதையும் நீங்கள் மறக்கக்கூடாது